ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கடந்த நவம்பர் 26 தேதி நிவர் புயல் கரையை கடந்திருக்கு. நிவர் புயலினால தமிழகத்துல 3 பேரும் கர்நாடகா மாநிலத்துல ஒருத்தரும் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வங்கக்கடல்ல உள்ள தெற்கு திசையில மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகிறதா சென்னை வானிலை அறிக்கை மையம் சொல்லியிருந்தாங்க. அது இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறியிருக்கு. அதே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளைக்கு புயலா மாறி கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளை புதிதாக வரவிருக்கும் புயலினுடைய பெயர் புரேவி. இந்த புரேவி புயலினால தமிழகத்தின் சில இடங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் கேரளாவில் உள்ள சில மாவட்டங்களான திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா மற்றும் ஆலப்புழா ஆகிய மாவட்டங்கள்ல டிசம்பர் 3 மற்றும் டிசம்பர் 4 தேதிகள்ல கனமழை முதல் அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வங்கக்கடலின் தெற்கு திசையில உருவான இந்த புயல் இப்போ மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்திருக்கு. மேலும் இந்த புயலினுடைய வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டரிலிருந்து 55 கிலோமீட்டர் வரையிலும் இருக்கும் எனவும், அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதாகவும் வானிலை அறிக்கை மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு இடையே உள்ள எல்லை பகுதிகளிலும் லட்சத்தீவு மற்றும் மால்டீஸ் தீவுகள்ல இந்த புயல் மற்றும் காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வருகிற டிசம்பர் 2, அதாவது நாளை, கரையை கடக்க இருக்கும் புரேவி புயலினால தமிழகத்தில் உள்ள பல இடங்கள்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் கடலினுடைய சீற்றம் அதிகமா இருக்கும் என்ற காரணத்தினால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மீண்டும் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய முக்கிய தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.